கண்ணன் தனியாக வயானக்கரைக்கு சரத்து எடுத்து வந்திருக்கின்றார்கள். உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் யாருமே கிடையாது. உற்றார் உறவினர் பாவிக்கு வர யாருமே பெற்றவர்களை இறந்துவிட்டான். செய்தியை உற்ற கணவனுக்கு கூட தெரிவிக்காமல் தனிமையாக ஒரு பெண்ணாகப்பட்டவள் களத்தை எடுத்து வயானக்கரைக்கு வந்திருக்கின்றாயே. அப்படி என்றால் பதி இருக்கின்றாரா? பதி இருக்கிறார் ஐயா, பதி இருக்கிறார் ஐயா, பதி இருக்கின்றார், பதி இருந்த பதி இருந்தும் தற்சமயமில்லை, பதி இருந்தும் தெரியவில்லை. அப்படித்தானே நெருப்பிலே விழுந்த புழுவாய் பிடித்து விட்டான். கண்களுக்கு தெரியாது, கண்களுக்கு தெரிய காரணம் ஆசக்தியை தருந்தேன். ஒரு காலம் இருக்கவே முடியாது. ஏற்பட்ட தன்மை எல்லாம் என் மனைவிக்கு கலக்கமடைய வேண்டும். விசாரித்தால் எப்படியாவது என்று உண்மையை அறிந்து கொள்ளையே திங்களா
Thank you.
அவர்களை கட்டுப்படுத்தி உன்னை கொலை செய்ய போகும்பொழுது வளர்மாலை வந்து தடுத்து விட்டது. சாவதற்கு கைவிட்டாயா? மீண்டும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தாயா? மனதிலே என்ன நினைத்தார்? எடுத்தாலும் தாங்கள் கணவராக பிறக்க வேண்டும், லோகிதாசன் எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றுதான். எத்தனையோ பிறவிகள் பெற்று அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை எல்லாம் அந்த ஒரு பிறவியிலே அனுபவித்து விட்டோம். மறுபிறவி நமக்கு வேண்டாம். பிரபாத வரம் வேண்டும் என்று ஆண்டவனத்திலே வேண்டிக் கொள்ள என் கடமையை நிறைவேற்றுகிறேன். அந்தவா வாழ்வின் எல்லை கோட்டையை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய். நரிச்சத்திர நடிகை என்றால் வெட்டுகிறாரா இல்லை வெட்டு விடுவாரா என்று என்னை சோதனை செய்து பார்க்கின்றாயா? வெட்டத்தான் போகிறேன். வெட்டுள்ளைகள் உண்டாக போகிறார். உடனிருந்து வைத்து மாறக்கூடியது இங்கே நான் தான் படிகளுக்கும் பதனா சக்தி வேந்தனாகியவனை புறப்போட்டு அகவாக மாற்ற தேவர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்திய சக்தி சொல்கிறார்கள். எத்தனையோ சத்தியமே உன்னை பாராட்டுகிறேன். நீ காத்து வந்தது பிரயாணம் அல்ல, யாதசாரி காசராஜன் மகன் கடைகளை தள்ளி உன் மகன் தீபாவளியை உயிர்ப்பித்து தருகிறேன். மீண்டும் பலகாலம் வந்து என் திருவடி வந்து செல்வாயா. வாழ்ந்தவன் புகழ், வாழ்ந்தவன் சத்தியம். நாலு நகரங்களை எல்லாம் பிறந்து வரும்படும் எனதருமை குடிகள் எல்லாம் ஓடி வந்து என்னை தடுத்து நிறுத்தி மறுபடியும் தங்கள் திருப்பாதம் இந்த மண்ணிலே எப்பொழுது படும் என்று கண்ணில் விட்டிருந்தார்கள். முக்காலம் சத்தியமா மனிதனைக்கு இந்த நாட்டிற்கு எக்காலமும் வருவதில்லை என்று சத்தியம் செய்து வந்துவிட்டேன். நாடு நகரம் எதுவும் தேவையில்லை. எங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் திருவடியை படித்திருக்க வேண்டும் இறைவா. Thank you.